தமிழர் கட்சியில இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற எங்கள் உறவுகள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிகழ்வு இங்க நடக்குது. நாங்க ஈரோடுக்காக தேர்தல் பரப்புரைக்கு செல்ற வழியில அவர்களை எங்கள் கட்சியில் இணைத்து விட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு செல்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே மதத்தை வைத்து மனிதத்தை அளவிடுகிற ஒரு போக்கு இந்திய நிலத்தில் தான் இருக்கு. உலகத்தில் எங்கேயுமே வந்து அப்படி கிடையாது. மொழி வழியே தான் பேசிய இனங்கள் நிலங்கள், அதுதான் உலகம் முறை இருக்கு. இங்கே தான் வந்து மதத்தை வச்சு ஒரு சிறுபான்மை ஒரு பெரும்பான்மை. நானும் இந்திய நாட்டின் குடிமகன், நீங்களும் இந்திய நாட்டின் குடிமகன், அப்படின்னா நீங்கள் பெரும்பான்மை நாங்கள் சிறுபான்மை அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழுது. அதுக்கு இங்கே இருக்கிற யார்கிட்டையும் பதில் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்களை எதிர்ப்பதை தவிர இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அந்த கட்சிக்கு கோட்பாடோ கொள்கையோ ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இருக்க மனிதனை பகையாக கருதிட்டு பசு ஆரத்தல்வன்ட்டு ஒரு கோட்பாடை கொண்டு இருந்தது. அது ஒரு நிகழ்ச்சியாக வைக்கணும். இதெல்லாம் கொடுமைகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதில் அதற்கு எதிராக போராடுகிற இந்த பிள்ளைகளினுடைய உணர்வை புரிந்து கொண்டு எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்வது அவர்களுக்கு வலிமை சேர்க்கும், அதாவது எங்களுக்கு வலிமை சேர்க்கும் என்கிற நம்பிக்கையில் எங்களோடு இணைகிறார்கள். அதில் எனக்கு மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை. வேற நம்ம இன்னும் வேகமாக சுறுசுறுப்பாக்கும். நாளிலிருந்து இன்னும் ரொம்ப பெருசாக ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக்கும். வந்து மேல ஆண்டு கொண்டிருக்கிற, அதாவது பாரதிய ஜனதா அரசுக்கும் சரி இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் சரி, ஒரு இடையூறாக ஒரு நெருக்கடியாக இருக்கிறத அவங்க உணர்றாங்க. நம்ம இருக்கிறங்கிறதுல நம்ம மறுக்கல. அதனால என்னோட சின்னம் வந்து எனக்கு எளிதாக கிடைச்சால் அந்த சின்னம் வந்து பதிவாயிருச்சு மக்கள் மனசில். நாம் தமிழர் என்றால் விவசாயி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது 70 வருஷமாக ஒரு கட்சிக்கு சின்னம் இருக்குது, 50 வருஷமாக ஒரு கட்சிக்கு சின்னம் இருக்குது, எங்களுக்கு 2 வருஷமாக இருக்குது சின்ன, 2-3 வருஷமாக இருக்குது. ஒருவேளை விவசாயிங்கிற சின்னம் வந்ததுன்னா உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களின் குறியீடாக இருக்கிறது, வேளாண் குடி மக்களின் குறியீடாக இருக்குது. அது ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சி வரும்னு நினச்சி அதை குழப்பிடுறது தான். சரியா தீர்வு இருக்க, நான் இருக்கிற வரை தீர்வு இருக்கு. நான் இருக்கிற வரை நீ 8 வழி செல போட முடியாது. நான் இருக்கிற வரை பரந்தூரில் விமான நிலையம் கட்ட முடியாது. நான் இருக்கிற வரை எந்த இடத்துலையும் சிக்கார் தொழிற்சாலை தொடங்க முடியாது. அதான் தீர்வு சொல்லிட்டு இருக்கலாம். வேணா கட்டியிருந்தா பார்ப்போம். அதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கலாம். அந்த நாளைக்கு மக்களின் நலன், அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்காத தலைவர்கள் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறனால இந்த குழப்பங்கள் வரும். இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்க வானூர்தி இருக்கா? அப்புறம் 5000 ஏக்கர்ல நீ வானூர்தி நிலையத்தை எங்கே வேணாலும் உருவாக்கலாம். விலை நிலத்தை எங்கேயும் உருவாக்க முடியுமா? 5000 ஏக்கர் விலை நிலத்தை உங்களால் உருவாக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு அதை செய்கிறீங்க? சென்னை விமான நிலையத்தில் ஒரு ஓடுகளம் தான் இருக்குது, இன்னொரு ஓடுகளம் போச்சு, பழுதடைஞ்சிட்டு சீரமைக்கலை. அதை சீரமைச்சு இண்டிகோ விமானத்தை தவிர ஏதாவது ஓடுதா? இப்போ நீங்கள் வாங்க, சென்னைக்கு வாங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு போங்க, என்ன எத்தனை வண்டி இருக்குது? இல்லை திருச்சிக்கு போங்க, இல்லை கோவைக்கு போங்க, ஒரே ஒரு வண்டி இண்டிகோ காலையில் போங்க, அப்புறம் அடுத்த நாள் வரும். சொந்தமாக ஒரு வானூர்தி கூட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் வானூர்தி நிலையம்? இல்லை எதிர்காலம், அவ்வளவு எதிர்காலத்தை கணிக்கிறவங்களா? கடலுக்குள்ள தானே வைக்கிறீங்க. எதிர்காலம்னா என்னன்னு இருக்குல்ல,
எதிர்காலத்தை கணிக்கிற நீ ஆத்து மணலை அள்ளி விட்ட, எதுக்கு மலையை நோறுக்கிற மணல்னு? அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எங்க இருக்கு? அதிரியான இதை பயத்துக்கிற மாதிரி மணல் அழிப்பா விட்டுட்டு 32,000 கொண்டு விட்ட, முடிஞ்சு போச்சு. பாருங்க, 17/1/2023 மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிக்குது, வெளிப்படை அறிவிக்குது, கூவாறு செத்து போச்சு, ஆறு செத்து போச்சுன்னு அறிவிக்குதுங்க. ஏண்டா செத்து கொண்டுட்டாங்க? அப்படி 32,000 செத்து போச்சு. கடைசியா எங்க இருந்து அறிவு வந்துச்சு? எங்க இருந்து ஆறு வந்துச்சு? மலையில இருந்து. மலையை முடிச்சுட்டான் மணல். அப்புறம் நிலம் பாலைவனம் ஆயிடாதா? அது வந்து இவங்கெல்லாம் எதிர்காலத்தை பத்தி பேசுறாங்க, வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. வேற என்ன சொல்ல சொல்றீங்க? அவன் நேரடியா சொல்லணும், இந்திக்காரன். ஒவ்வொரு நாளும் போராட்டம் வச்சா நான் ஒரு சிம்மன் தான் இருக்கு. அப்ப என் பிள்ளைகள் தான் போராடணும். அவங்க போராடுறாங்க, நான் வருவேன். நீ நான் லேட்டானாலும் லேட்டஸ்டா வருவேன், தாமதமானாலும் வருவேன், ஆனா வருவேன். ஏன்னா நீங்க சொல்றீங்க அவங்க மதிப்பளிக்கல வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்னா அப்புறம் வேற வழியில் இருக்கு, நானே வந்து இறங்க வேண்டியதான். முதல்ல கொடுக்கும்போது சரி பண்ணுவோம் அப்படின்னா தீர்ந்துருங்க, பிரச்சனை தீரும். அப்படி இல்லைல்ல, அது கவனிக்கப்படலை. இப்ப நாங்க ஒரு படம் போடுறோம் பாருங்க, உண்மையான சம்பவங்கள் வரும். தம்பி என்னை பாருங்க, அண்ணன் இப்ப ஒரு படம் போடுறோம் பாருங்க, பல உண்மையான சம்பவங்கள் வரும். கொஞ்ச நேரம் இருந்து அதை எடுத்து போடுங்க. நான் வந்தா அவங்க எப்படி தொடர் வண்டியில தொடர்ச்சியா வர்றாங்களோ அதே மாதிரி தொடர்ச்சியா தொடர் வண்டியில 2 மாசத்துல போயிடுவாங்க. என்னுடைய மக்களுக்குள்ள ஒரு உளவியல் நோயை உருவாக்குனது இந்த திராவிட கட்சிகள் தான். இலவசம் மது, மதுவை தொடர்ச்சியாக அருந்திட்டு உழைக்கிற திறனற்று போன என் பிள்ளைகள். ரெண்டாவது எது ஒன்றும் இலவசம் இலவசம் இலவசம், 1,000 தரேன் 500 தரேன்னு சொல்லி சொல்லி இப்படி பண்ணுறதுனால உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறான். அப்போ அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. அதுக்கு வட இந்தியா குறைஞ்ச கூலிக்கு வரான். இவங்க நம்ம ஆளுங்க நம்ம முதலாளிகள்கிட்ட ஒரு ஏமாளித்தனம் இருக்குது. எப்படின்னா குறைஞ்ச கூலிக்கு வாரான்னு நினைக்கிறீங்க, கொடுக்குறீங்க. வெள்ளக்காரன் தேநீர் விற்ற கதைமாங்களுக்கு முதல்ல இலவசம்னு 2 மாதம் கொடுத்தான் தேநீரை. நீங்கள் நீச்ச தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, பழவு சொத்தில் இருக்க தண்ணியை, அதில் இருந்து உங்களை தேநீருக்கு மாற்றணும். அதுக்கு பழகிட்டீங்க, அதாவது அடிமையாகிட்டு அடிக்ட் ஆகிட்டீங்க. அடிமையான பிறகு காலம்னா சரிங்களா? அதானி அம்பானி சிம் கார்டு விற்ற தெரியுமா? ஜியோ முதல்ல 6 மாதம் ஃப்ரீ ஸ்கீம் அப்படின்னு போட்டான், இலவசம்னா. அதானி அதானி ஜியோ கொடுத்துறான், ஜியோ கொடுத்துட்டான்னு போட்டீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதான் காசு, ஏன்னா நீங்கள் அதை பழகிட்டீங்க. அது மாதிரி இவனை உழைப்பில் ஈடுபடுத்தி பழகிட்டீங்கன்னா அவன் தவிர்க்க முடியாத ஒருவனாக மாறின பிறகு 5,000 தான், 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சவன். அப்போ நீ 5,000 கொடுத்தா தெரியணும். அப்புறம் வாயில் வயிற்றில் அடித்தாள்தா வாய்ப்பில்லை ராஜான்னு ஆயிடும். புரியுதா? அதனால நம்ம முதலாளிகளும் நம்மவர்களுக்கு வேலை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் அவனை பண்ணணும். நீ இப்போ நீங்கள் கூலி குறைவாக இருக்குன்னு அவனை கொடுத்தீங்கன்னா நீ தூங்கும்போது கொண்டு விட்டு கதாவது பார்த்தீங்க, எத்தனை பேரை கொண்டு தான் இந்த ஊரில் தான் கொண்டு போனான், ஓமலூரில். அது மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னட்ட சொல்லக்கூடாது நீங்கள், உங்களை மாதிரியே நீங்கள் அங்கேருந்து சொல்கிறீங்க, நான் இங்கேருந்து சொல்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஒரே மன வழி தான். வீடு வாங்குறது கூட பிரச்சனை இல்லை, வாக்குரிமை கிட்டான். வாக்குரிமை பெறும்போது அவனுடைய இந்த எனக்கு ஒரு நிலம் தான் இருக்கு, இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிக்கிற ஆற்றலாக மாறிட்டான்னா நாடு அவன்கிட்ட போயிடும். நான் அடிமை, நாடற்றவனாய் அடிமையாயிருவேன். அந்த சிக்கல் பெரிய ஆபத்தை அது. அதுக்குள்ளே தமிழர்கள் கொஞ்சம் எச்சரிச்சுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தி என்னை உட்கார வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக படுங்க, ஒரு ஓட்டை போட்டுருங்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் படுங்க நிம்மதியாக, நான் பார்த்துக்கிறேன்.
புரிய வைக்கிற மாதிரி பாடம் நடத்த வேண்டியது. அவர் அவருக்கு புரிதல் இருக்க மாபெரும் கல்வியாளர்கள் எல்லாம் சொல்லிட்டான், இந்த புதிய கல்விக் கொள்கை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற மரண சாசனம் தான்ட்டான். அதை அவர் படிச்சிருக்காரு, என்னோட தர்க்கம் பண்ணுவார், புதிய கல்விக் கொள்கையில் இது இது சிறப்பு அப்படின்னு நாங்கள் அண்ணன் தம்பி விவாதிக்க தயாராக இருக்கோம். அவரை கேட்டு சொல்லுங்களேன், வாங்க வாங்க அண்ணன் கூப்பிட்றாரு வந்து தர்க்கம் பண்ணுங்கன்னு. முதல்ல புதிய கல்விக் கொள்கை முழுக்க அவர் படிச்சிருக்காரு, நான் படிச்சிருக்கேன். சும்மா ஏதாவது பேசிக்கூடாது. ஆனால் விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளில் இப்போ தான் கல்விக் கொள்கைக்கு வரீங்க, புதுசு பழசுன்ட்டு. அப்போ இது வரந்து இருந்ததெல்லாம் என்ன என்ன கல்விக் கொள்கை? இது ஆர்எஸ்எஸ்இன் கல்விக் கொள்கை, பிஜேபியின் கல்வி கல்விக் கொள்கை. நீங்கள் இப்படி கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கு. நல்லா இருந்தால் என்ன கேட்க மாட்டீங்களா? அதுவும் அந்த அந்த கிரைம் ரேட், இந்த குற்ற சம்பவங்கள் நிகழ்வுகள் அதிகமாகிறதுக்கு காரணமே வட இந்துக்காரர்கள் தான். அதுதான் அறிக்கை தான். உயர் காவல்துறை அதிகாரிகள் முதல்வர்கிட்ட கொடுத்த அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்களா, அந்த அறிக்கையில் இதுதான் இருக்கு. எங்கள் பிள்ளைகளை வன்புணர்வு செய்கிறது, நகையை திருடுறது, கஞ்சா அதிகமாக விற்கிறது, போதைப் பொருள் அதிகமாக விற்கிறது, அவன்தான். எங்கள் பிள்ளைகள் பயப்படுவாங்க இந்த காவல்துறைக்கு இந்த அதிகாரத்துக்கு, அவன் பயப்பட மாட்டான்ல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அப்புறம் பேசுவோம்.